ரொம்ப அடர்ந்த காடு, அந்த சத்தியமங்கலம்னு சொல்லுவாங்க, அங்கே அந்த யானை அதெல்லாம் வர்றது, அங்கே வந்து நைட் ஷூட்டே எடுக்கக்கூடாது. ஸோ எங்களால் எடுக்க போய் எடுத்துகிட்டு இங்கே வரும்போது இனிமேல் அங்கே போகவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அட்டை அதுக்கப்புறம் ஏதோ இன்னொன்னு சொன்னாங்க ப்ரோ, ஏதோ வந்து ஒரு உண்ணி, ஆ உண்ணி, அது 3 வருஷத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இதை இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு, சின்னதாக தான் இருக்கும், அதனால் தெரியவே இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அரிக்க ஆரம்பிச்சது. சரி மேக்ஸிமம் அரிப்புனா என்ன, ஒரு ஒரு 2 வாரம் இருக்கும்ல அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்புறம் தான் இங்கே வந்து சென்னையில் வந்து டாக்டர்கிட்ட காட்டும் போது 2 வருஷம் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் ரொம்ப திகச்சு போய் பதப்பதப்பாக இருந்த சீன் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? அந்த கிளைமேக்ஸ் சீன், அது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேரில் கூட ஒன்றும் தெரில, இங்கே இப்படி இப்படிலாம் அடிச்சுட்டு இருக்கோம், இங்கே போகிறோம் வரோம், அங்கே போய் மானிட்டர் பார்க்கலான்னு சொல்லி போனேன். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு. அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு ஒரு வெசட்டில் ஆக்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு துருவங்கள் 16 மூலயமா இன்ட்ரடக்ஷன் ஆகி, துருவங்கள் 16, அசுரன், வட சென்னை, அதுக்கப்புறம் ஜெய் பீம், இப்போ சமீபமாக வந்து விடுதலையில் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணி சூப்பராக வந்துகிட்டு இருக்க பாலா ஹசன் தான் இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். பார்த்து பயமாக இருக்கு ப்ரோ, உங்களை பார்த்தா நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னோடனே லைட்டா வந்து உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கப்போ ஜெய்பியும் பார்த்த ஒரு சீனை பார்த்தோடனே பயம் ஆயிடுச்சா? நேர்ல பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. நேர்ல பார்த்தா பயம் இல்லை? நேர்ல பார்த்தா பயம் இல்லை ப்ரோ. அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக சில கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றப்போ ஆடியன்ஸ் எப்படி ப்ரோ ரியாக்ட் பண்றாங்க? எங்கேயாச்சும் வெளில போறப்போ என்ன சொல்றாங்க? பாக்குறப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? இல்லை, பார்க்கும்போது என்னன்னா கொஞ்சம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டா, பட் ஆன்லைன்ல வந்தால் ரொம்ப திட்டுவாங்க. நேர்ல வந்து என்ன நல்லா இருந்துச்சு, உங்க ரோல் சூப்பராக இருந்துச்சு, படம் ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்துச்சுருவாங்க, உங்க ரோல் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு போனாங்க. ஆன்லைன்ல வந்து எல்லாரும் திட்டாங்க சோஷியல் மீடியால. என்ன ஏதாச்சும் நடந்திருக்கு அந்த ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். அந்த ஜெய்பீம் இதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபுல்லா திட்டு 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 இருக்கீங்க ப்ரோ, இது எப்படி வந்து வட சென்னை, அதுக்கப்புறம் அசுரன், அதுக்கப்புறம் வந்து பேட்டக்காளியில வந்து அவர் சூரனர், அதுல நீங்க நீங்க பண்ணிருந்தீங்க, இப்போ விடுதலை, வெற்றிமாறன் சார் கூட கண்டினியூஸா டிராவல் பண்றீங்க, என்ன விஷயம், என்ன உங்களுக்குள்ள என்ன அந்த பாண்ட், அதை பத்தி சொல்லுங்க. அப்படி இல்லை ப்ரோ, அது என்னன்னா ஒரு ஒரு என்னோட ஒரு 23, 22, 24 கிட்டலாம் என்னன்னா என்ன படம் கிடைச்சாலும் பண்ணுவேன், எல்லா படத்துக்கும் போவேன், இங்கே போவேன், அங்கே நிற்பேன், அங்கே நிற்பேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தா பிஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு படம் கூட வெளில வரல. அதே மாதிரி 1-2 படம் நல்லா இருக்குன்னு இன்னும் பார்க்கல அப்படின்ட்டுவாங்க, அதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்குறேன் அப்படின்வாங்க. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன், ஓகே நீங்கள் எல்லாரும் பார்க்குற படத்தில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை சூஸ் பண்ணேன். ரெண்டு படம், நான் அப்போ கபாலி போயிட்டு இருந்துச்சு, வட சென்னை போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ரெண்டு ஆஃபீஸ்க்கும் போனேன், அந்த ஆஃபீஸில் சான்ஸ் கிடைக்கல, இதில் சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் த்ரூ அவுட்டாக ஆஃபீஸ் போய் ஃபாலோ பண்ணி அப்படி வந்தது தான் எல்லாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போல, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போல, அதனால தான் எல்லா படத்துலையும் அவர் பார்க்குறாங்க அப்படின்லாம் இல்லைங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, இல்லை அதெல்லாம் கிடையாது. நீ அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு வாய்ப்பு துருவங்கள் 16 தாங்க. துருவங்கள் 16 எனக்கு ஒன்றுமே தெரியாது. துருவங்கள் 16 ஒவ்வொரு ஆஃபீஸாக போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்திக் நாராயண் ப்ரோ ஆஃபீஸ் போனேன், ஸோ அப்படியே கிடச்சிது தான். அப்படிதான் எல்லா ஆஃபீஸ் ஆஃபீஸ் போய் தான் வந்து வெற்றிமாறன் சாரையும் பார்த்து. ஆமாம், என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு போகிறப்ப என்ன சொன்னார்? இருங்க பார்ப்பாரு நம்ம. ஃபஸ்ட்டு மணிமாறன் சார் பார்த்தாரு. நான் எப்பயுமே போவேன், அதாவது ட்ரை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து போயிட்டுருக்கேன். அப்போலேருந்து எங்கே எந்த ஆஃபீஸ் போனாலும் அங்கே போய் சார் ஆஃபீஸ் போய் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துடுவேன். ஃபோட்டோ கொடுத்துட்டு எப்பயும் யாரையும் பார்க்காம வந்துட்டே இருப்பேன், ஃபோட்டோ கொடுத்துட்டீங்க போயிடுங்க அப்படின்வாங்க. ஓகே, கொடுத்துட்டே இருக்கும்போது கரெக்டாக இது வட சென்னை டைமில் தான் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டே இருந்தாங்க, வட சென்னை வட சென்னை வட சென்னை, எப்படியாவது இந்த படத்தில் இருக்கணும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். யார் யார்ட்டையோ பேசி, கேஸ்டிங் டைரக்டர்லாம் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்லாம், அவங்ககிட்டலாம், ஆனால் எனக்கு காசுலாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எப்படியாவது அந்த படத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இங்கே என்னன்னு கேட்டு பார்த்தேன், வரவே இல்லை. கடைசி ஸ்கெட்யூலில் இவரோட அமீர் அண்ணன் ஸ்கெட்யூல், கடைசி ஸ்கெட்யூல் அதில் எப்படியோ வந்து கரெக்டாக அப்போ தான் ஆஃபீஸ் போனோம். அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஃபுல்லாக தாடி முடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம், என்னடாது அப்படின்னு மாதிரி ஒரு கடுப்பில் வளர்த்துருந்தோம். கரெக்டாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இவனு
எனக்கு ரெண்டு பேரும் அந்த அமீர் கூட போட்டலாண்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிவு பண்ணாங்க, டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க ஷூட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீல். அந்த ரோலும் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல், சேலஞ்சிங்கான ரோல் இந்த சென்ஸ் என்னன்னா நிறைய நாள் எடுத்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல நான் ரொம்ப அங்கே இங்கே எங்கேயாவது தூரமாக தான் நிற்பேன், பட் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது 2 வருஷம். இப்போ மற்றவங்கன்னா அது ஏன் நம்ம பண்ணணும், அந்த ரோல் தேவையில்லை அப்படின்னு போயிட்டாங்கன்னா இப்போ அசுரன் கிடைக்காது, அதுக்கு அடுத்ததெல்லாம் கிடச்சிருக்காது எனக்கு. ஸோ அவங்க சார் வந்து சரி ஓகே டெடிக்கேட்டடாக இருக்கான் அப்படின்னு அவர் அவர் நினச்சனால தான் இதெல்லாம் அவர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட் உங்களுக்கு ஆக்டிங்குள்ள எப்படி ப்ரோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? லைக் எப்பயுமே சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம்ல, இப்போ ஜென்ரலாக பசங்க அதான் பண்ணுவாங்க. அது நானும் அந்த மாதிரி தான், ஓகேடா இந்த ஹீரோட அடுத்த படம் வருது, இந்த டே இந்த இதில் இவர் கேமராமேன், இதில் அவர் மியூசிக், அப்படி இப்படி இதே தான் பேசிகிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப ஒரு மாதிரி உள்ளே உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. சரி ஓகே சும்மா தானே இருக்கும், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு எனக்கு ஏதோ ஒன்று கரெக்டாக வர மாதிரி தான் தோணுச்சு. நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒரு 50% இருக்குள்ளே ஏதோ இருக்கு, இல்லை அப்படிலாம் ஓகே ஏதோ மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்து எடுத்து அந்த கேமரா ஃபியர் போயிடுச்சு. இப்போ யாருக்குமே கிடையாது, இப்போலாம் ரீல் பண்ணி 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 யாருக்குமே அந்த கேமரா ஃபியர்னு கிடையாது. அந்த ஒரு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டிக்டாக் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த கேமரா ஃபியர்ன்றது இருந்துச்சு. இப்போ நம்ம ஆனால் நான் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்து எடுத்து எனக்கு கேமரா ஃபியர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ஓரளவு மேனேஜபிளாக இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்புறம் மேஜிக்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அது நல்லா போச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டேன். என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பையன் யாராவது மெசேஜ் அனுப்புவாங்க, ஆனால் ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டம், நான் சினிமாவில் வந்து தான் ஜெயிக்க போகிறேன், சினிமாவில் வந்து அவங்கள காப்பாற்று தம்பி அப்படிலாம் வராது, உன்னை காப்பாற்ற முடியாது. ஆமாம் ஆமாம், நீ நீ ஃபஸ்ட்டு போய் உங்கள் அப்பா அம்மாவை பாரு, அதுக்கப்புறம் நீ இங்கே வந்து இதை பண்ணு, நீ ஒன்று ஒன்று செட்டில் பண்ணிட்டு வா, இல்லைனா இங்கே எதுவுமே பண்ண. ஃபஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸ் இன்கம்ன்றது 0 தான் ஒரு பேசிக்கா கிடைக்கும், ஒரு 500 அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் கையிலலாம் ஒன்றுமே நிற்காது, யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது இல்லாமல் அதெல்லாம் எதிர்பார்க்காம வந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்டர்ஸ் இந்த ரெண்டும் வந்து காசி எதிர்பார்க்கும் ஜெயங்கள். இப்போ பேக் டு விடுதலைக்கு வருவோம். இப்போ எல்லாருமே விடுதலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ், அப்புறம் நீங்கள் இருந்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அதுதான் என்ன ப்ரோ, படம் ஃபுல்லாக இருந்தேன் ப்ரோ நான். ப்ரோ ஃபுல்லாக? ஆமாம், இப்போ படத்தில் 160 டேஸ்னா 150 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் அந்த படத்தில். அதனாலே நான் என்ன பண்ணேன், ட்ரெயின் சீக்வன்ஸ்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போவே இல்லை. ஏன் ப்ரோ? எனக்கு எனக்கு சார் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ நான் வந்து நடித்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அது. ஓகே இதுதானே, ஓகே இவங்க போயிடுவாங்க. இப்போ நீ உங்களுக்கு நீங்களாம் ஜட்ஜ் பண்ணு, அதாவது நீங்கள் ஒரு சஸ்பென்ஸ்ன்னு ஒன்று நினைக்கிறதே எனக்கு சஸ்பென்ஸாக இருக்காது. ஸோ அதனால எனக்கு ஒரு சீக்வன்ஸ் அது எனக்கு ஒரு சீக்வன்ஸாக என்ன நடக்கும்னு தெரியாது, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒன்று முத கொண்டு போய் பார்த்துட்டாங்க, நான் போவே இல்லை அந்த ஸ்பாட்டுக்கு. சரி ஓகே இருக்கலாம் பார்க்கலாம் பார்க்கலான்னு போது இப்போ இப்போ எனக்கு அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ 6 வாட்டி பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் படம், 6வது வாட்டி பார்க்கும்போதும் அந்த சீக்வன்ஸ் எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த லொக்கேஷனே நாங்கள் படம் பார்க்குறப்ப எங்கடா இதெல்லாம் எங்கே இருக்குது இப்படி தேடி போய் எடுத்திருக்காங்க, நான் பார்க்குறவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த லொக்கேஷன்ஸ்லாம். ஸ்டார்டிங்கில் சூரிய சார் போயிட்டு கீழே இறங்கி மேலெல்லாம் போயிட்டு பார்க்குறப்பே கஷ்டமாக இருக்குது. இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சு, நீங்கள் அங்கே இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப அடர்ந்த காடு, அந்த சத்தியமங்கலம்னு சொல்லுவாங்க, அங்கே அந்த யானை அதெல்லாம் வர்றது. அங்கே வந்து நைட் ஷூட்டே எடுக்கக்கூடாது. ஸோ எங்களால் எடுத்து போய் எடுத்துகிட்டு இங்கே வரும்போது இனிமேல் அங்கே போகவே முடியாதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. நாங்களே வந்து நாங்க அங்க போய் எங்களுக்கு பாத்ரூம் நாங்களாம் கட்டிக்கிட்டு வீடு இந்த இது மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் எல்லாம் போட்டு வீடு கட்டிட்டு. சோ அது வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. 12 நாள்ல எல்லாம் கிளம்பிட்டோம், கரெக்டா பொங்கலன்னு வந்துச்சு, திரும்பி வந்து அங்க போலாம்னா முடியாது அங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சிறுமலை பிளான் பண்ணி சிறுமலையில் எடுத்தாங்க. சிறுமலையிலையும் வந்து அது ஒரு ஒருத்தரோட ப்ரைவேட் கார்டு, அங்கே உள்ள யாருமே அலோடு கிடையாது. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. நம்ம சாதாரணமாக ஊட்டி கொடைக்கானல் நமக்கு தெரிஞ்ச ஃபாரஸ்ட் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அடர்த்தியாக வெறும் காடாகவே இருந்துச்சு. அதனால தான் அதில் நிறைய நான் இன்டர்வியூஸில் போய் இன்டர்வியூஸ் பார்க்குறப்ப சொல்லிட்டு இருந்தாங்க அட்டை, அதுக்கப்புறம் இந்த இன்னொன்று சொன்னாங்க ப்ரோ, ஏதோ ஊவானியா பூச்சி பூச்சி ஏதோ அது அது வந்து கடிச்சிச்சுன்னா வந்து ஒரு உண்ணி, ஆ உண்ணி அது 3 வருஷத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இதை இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு உண்ணியா ப்ரோ. ஆமாம் ப்ரோ. என்ன அது எப்படி கடிக்கவும் இருக்காது ப்ரோ, அது எப்படின்னா அந்த காட்டு மாடுலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் போய் ஷூட் பண்ணுவீங்க. ஓகே, அதனால் அது என்ன பண்ணும், அது வெயிலுக்கு வந்து அந்த இது மேலே படுத்துருக்கும் போல், அதுங்க வந்து இறங்கி போயிடும் போல, வெயில் வெயிலாக இருக்கும் போது சூடாக இருக்குன்னு சொல்லி இறங்கி போயிடும் போல் உண்ணி. கரெக்டாக நாங்கள் நைட் அங்கே தான் போய் உட்காருவோம், அங்கே தான் அந்த ஷூட்லாம் பண்ணுவோம். கரெக்டாக போய் உட்காருறோம், எங்கள் மேலே எல்லாம் ஏறி எல்லாம் கடிச்சிருச்சுங்க. அதுவும் தெரியவே தெரியல, எறும்பு சைஸ் தான் இருக்கும், நம்ம பெரிய உண்ணி பெருசாலாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும், அதனால தெரியவே இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அரிக்க ஆரம்பிச்சது. சரி மேக்ஸிமம் அரிப்புன்னா என்ன, ஒரு ஒரு 2 வாரம் இருக்கும்ல அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அப்புறம் தான் இங்கே வந்து சென்னையில் வந்து டாக்டர்கிட்ட காட்டும்போது 2 வருஷம் ஆகும் அப்படின்ட்டாங்க. 2 வருஷம் அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும் அப்படின்னு. படம் பார்க்குறப்போ நீங்கள் ரொம்ப திகைச்சு போய் பதப்பதப்பாக இருந்த சீன் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ?
அந்த கிளைமேக்ஸ் சீன் அது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. ப்ரோ நாங்க தான் ப்ரோ பயப்பட்டோம், நீங்க பண்றதை பார்த்து. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி ப்ரோ இருக்கும் இந்த மாதிரி சீன் தான் ஜெயிங் ஸ்பாட்ல? நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற அளவுக்கு இதா இருக்காது ப்ரோ, ஏன்னா எல்லாமே ஆக்டர்ஸ் தான், அவங்களுக்கு அவங்க அவங்கள ரொம்ப பார்த்து பார்த்து தான் இருப்பாங்க. எத்தனை பேர் இப்போ கரெக்டாக சீனுக்கு யார் தேவை? இவங்க நாலு பேர் மட்டும் தான், மற்ற எல்லாமே வெளில போக சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. பட் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க அப்படி தெரியாது, கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது இது டப்பிங்லாம் போட்டு எஸ்எஃபெக்ட்ஸ்லாம் போடுறப்போ கொஞ்சம் மோசமாக மோசமாக இருக்குது. ஜெய்பீம்லேயும் வந்து அந்த சீனை நீங்கள் பண்ணுற ஒரு சீன் இப்போ நான் ரீசெண்டாக பா இப்போ தான் பார்த்தேன், படம் பார்த்துருக்கேன், இன்டர்வியூ எடுக்க போகிற அந்த பார்க்குறப்போ கூட அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக இருந்தீங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட நியூட் சீன் மாதிரி தான் அங்கேயும் வரும், இதுலேயும் நியூட் சீன் தான். அதெல்லாம் எப்படி ப்ரோ, ஆக்டர்ஸ் எவ்வளோ கோஆப்ரேட்டாக அங்கே பண்ணுறாங்க, எப்படி இருக்குது? வெற்றிமாறன் சார் எப்படி அதை வாங்குறாரு? அதான் ப்ரோ, ஒரு அவங்க கிட்ட வரும்போது ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆக்டர்ஸ் எல்லாம் வரும்போது ஓகே எதுவும் தப்பாக பண்ணிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வராங்க. எனக்கு எனக்கு நேரில் கூட ஒன்றும் தெரில, இங்கே இப்படி இப்படிலாம் அடிச்சிட்டு இருக்கோம், இங்கே போகிறோம் வரோம், அங்கே போய் மானிட்டர் பார்க்கலான்னு சொல்லி போனேன். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு, இது இருக்கு. அந்த மானிட்டர் பார்த்தோன்னே தான் தெரியுது, மானிட்டர் பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரி நேரில் தெரில. ஏன்னா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எல்லாம் இருக்காங்க, வராங்க போகிறாங்கன்னு போது பெருசாக ஃபீல் ஆகலை. அங்கே போய் அந்த மானிட்டரை பார்க்குறேன், அப்போ என்னடா இப்படி ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பயந்துட்டேன் நான். எப்படி ப்ரோ ஆக்டர்ஸ் நியூட் சீனுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? லைக் அது பேசிக்காக ஒரு ஸ்கின் ட்ரெஸ் மாதிரி, இப்போ ஒரு பிக்னியில் ஒரு ஸ்கின் ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் ட்ரெஸ் போட்டுருவாங்க. இதில் விஎஃப்எக்ஸ் நம்ம இதில் இப்போ என்ன கிராஃபிக்ஸில் அது அதை அதை எடுத்துருவாங்க, அது இல்லாத மாதிரி காட்டுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, பேசிக்காக நியூடாலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்களா ப்ரோ ஷூட் எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கோமே எல்லாத்துலேயும் படத்தில்? அதான் இப்போ நான் அந்த ஜேர்னி சொல்லும் போது இதான் ஞாபகம் வரும், இது என்ன ஒரே போலீஸாக நடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பாப்பேன். சரி ரோலே இல்லாம சுத்திட்டு இருந்தோம், அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு போது சரி பரவாயில்ல நடிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நிறைய பேசியாச்சு, நான் சில போட்டோஸ்லாம் காட்ட போகிறேன், அதோட பேக் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இவரை பற்றி சொல்லுங்கள், சூரியண்ணே இது எப்போ எடுத்தது, இதை பற்றி சொல்லுங்கண்ணே. அது எடுக்கும் போதே நான் யோசித்தேன், இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு செல்ஃபி எடுத்ததில் இந்த உலகத்துலேயே நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு. ஆமாம், அவங்க ரெண்டு பேர் மட்டும்.